தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவில் கூட இப்படி ஒரு நடிகர் இருக்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நான் கொடுத்த தோல்வி படங்களை வேறு எந்த நடிகராவது கொடுத்திருந்தா இந்நேரம் சினிமாவை விட்டே ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய ரசிகர் பலத்தால் இன்னும் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு அஜித். இவரோட நடிப்பில் திரைப்படங்கள் எல்லாம் திரையரங்குகளுக்கு வரும்போதெல்லாம் தியேட்டர் திருவிழாவாக மாறிடும் அப்படின்றது தான் நிஜம். படம் நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட அஜித் படம் ஓப்பனிங் கிடச்சிடும். ஆனால் இவ்வளவு புகழ் இருக்கக்கூடிய நடிகர் அஜித் சினிமாவில் இருந்து விலக போகிறதா முடிவெடுத்திருக்காராம். இந்த செய்தி தான் இப்போது கோலிவுட்ல ஹாட் டாப்பிக்காகவும் இருக்குது. அதாவது இன்னும் ஒரு சில வருஷங்கள் மட்டும் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் இருந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு அஜித் முடிவெடுத்திருக்காராம். மேலும் அவர் சிங்கப்பூரில் செட்டில் ஆக திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க.